அதாவது நேற்று உச்சநீதிமன்றத்தில் வன்னியர்களுடைய 10.5 இடஒதுக்கீடு செல்லாது என்று ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறது. இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஆனாலும் அந்த தீர்ப்பில் பல நல்ல அம்சங்கள் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கொடுத்த தீர்ப்பில் இந்த இடஒதுக்கீடை ரத்து செய்த 7 காரணங்கள் சொல்லியிருக்கிறது. நேற்று உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் இந்த 7 காரணங்களில் 6 காரணங்கள் தவறானது என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதில் முக்கியமானது, மாநிலத்திற்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது. ஜனாதிபதியுடைய ஒப்புதல் தேவைப்படாது என்றெல்லாம் தெளிவாக உச்சநீதிமன்றம் விளக்கி சொல்லியிருக்கிறது. அதில் ஒன்றே ஒன்றுதான் உச்சநீதிமன்றம் சொன்ன காரணம், புள்ளி விவரங்கள் டேட்டா கிடையாது என்று சொல்லியிருக்கிறது. அந்த காரணத்துக்காகத்தான் இந்த இடஒதுக்கீடை ரத்து செய்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பல டேட்டாக்கள் இருக்கிறது. 1956 டேட்டா இருக்கிறது. பிறகு 69 சட்டநாதன் கமிஷன் பரிந்துரை, 84 அம்பாசங்கர் கமிஷன் பரிந்துரை, 2010 ஜனார்தன் நீதி அரசர் பரிந்துரை, பிறகு தணிக்காச்சலம் நீதி அரசர் அவர்கள் பரிந்துரை, எல்லாம் இருக்குது, டேட்டா எல்லாம் இருக்குது. அதனால் அது சரியான முறையிலே அந்த சட்டம் கொண்டு வர நேரத்திலே அது சரியான முறையிலே அது முறைப்படுத்தவில்லை என்று தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதனால் எங்களுடைய வேண்டுகோள், இப்போ இந்த ஒரு காரணம், டேட்டா இருக்குது, புள்ளி விவரங்கள் இருக்குது, அதை முறைப்படுத்தி இன்னும் கூடுதலாக சேகரித்து உடனடியாக தமிழக அரசு சட்டமன்றத்தில் மீண்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்ற வேண்டும். அது எளிதாக தமிழக அரசு நிறைவேற்றலாம். நிச்சயமாக இந்த சட்டம் நிற்கும். அதை தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. இல்லை, அதாவது அங்கே உச்சநீதிமன்றத்திலையும், உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் அங்கே தமிழக அரசு நியமனம் செய்தார்கள். எங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது. காரணம், அது இல்லை, அது என்னென்ன, அது உச்சநீதிமன்றம் சொன்ன காரணம் வந்து, இந்த சட்டம் வருகின்ற நேரத்திலே அப்பொழுது சரியான முறையிலே அந்த டேட்டாவை அந்த சட்டம் வந்த நேரத்திலே அதை கொடுக்கவில்லை என்று தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த காரணத்துக்காகத்தான் இதை ரத்து செய்கின்றன சொல்லியிருக்கின்றார்கள். இல்லை, இப்போ இந்த பிரச்சனைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பும் சம்மந்தம் கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஒரு பொதுவானது. ஆனால் 10.5 விழுக்காடு பிரச்சனை வந்து வன்னியர்களுக்கு அவளுடைய சமூக பின்தங்கிய நிலை, வன்னியருடைய சோசியல் பேக்வர்ட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதுதான் டேட்டா வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எண்ணிக்கையை பற்றி சொல்லலை, அவருடைய சோசியல் பேக்வர்ட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது. ஏன்னா இப்போ சட்டநாதன் குழு பரிந்துரைன்னா 69 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் ஒரே நிலையில் தான் இருக்கிறார்கள் சமூகத்தில். அந்த அளவுக்கு அப்பத்திலிருந்து ஒரே நிலையில் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற ரெண்டு பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டில். அந்த டேட்டாலாம் எடுத்துக்கிட்டு எவ்வளோ பேர் எந்தெந்த பதவியில் இருக்கிறாங்க, எந்த பதவியில் இல்லை, அதனால தான் நாங்கள் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்ற காரணம். இந்த கம்பிலேஷன் ஆஃப் டேட்டா, அதை நிச்சயமாக உடனடியாக தமிழக அரசு இருக்கிற டேட்டா நல்லா எடுத்துக்கிட்டு கூடுதல் டேட்டாவும் எடுத்து உடனடியாக மீண்டும்
சட்டமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இல்லை, அதாவது எங்களுடைய கட்சியின் அவசர செயற்குழு நாளை சென்னையிலே கூட இருக்கிறது. அந்த செயற்குழுவில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே விவாதம் செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். இல்லை, இப்போ எங்களுடைய நோக்கமே சுங்குச்சாவடி இருக்கக்கூடாது. அரசாங்கம் ஒரு கட்டுமானங்கள் வந்து அரசாங்கத்துடைய கடமை, அது அரசாங்கம் தான் கட்டணும். ஹைவேஸோ என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறது அவங்களுக்கு, அதில் வந்து மக்களுக்கு எந்த சுமையும் இருக்கக்கூடாது. அதுபோன்று அவங்க சட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிக சுங்குச்சாவடி இருக்கிறது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 90% ஹைவேஸில் வந்து சுங்குச்சாவடி இருக்குது, கட்டணங்கள் இருக்குது. மற்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா 20%, 15%, 30% தான் இருக்குது. அதில் சட்டத்தில் வந்து ஒவ்வொரு 60 கிலோமீட்டருக்கு ஒரு முறை தான் இருக்கணும், சுங்குச்சாவடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நிலையில் இல்லை, அது நகரத்தில் இருக்கக்கூடாது. அதெல்லாம் பல திட்டங்களாக இருக்கு. இப்போது தமிழ்நாட்டில் 47 சுங்குச்சாவடியில் கிட்டத்தட்ட 28 வந்து உடனடியாக மூட வேண்டும். அப்போவே நான் சொன்னேன், நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்கேன், லெட்டரும் அவருக்கு கொடுத்துருக்கேன் கட்காரி அவர்களுக்கு. நீங்கள் அந்த 27 சுங்கச்சாவடியில் வந்து மூட போகிறீங்க, ஆனால் அப்போது இந்த இருக்கிற இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சாவடிகள்லாம் வந்து அதில் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே சுமையில் இருக்கிறாங்க, எரிபொருள் விலை ஏறி போயிடுச்சு, கொரோனா போஸ்ட் கொரோனா பிரச்சனைகள், பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. இதில் கூடுதலாக சுங்கச்சாவடியிலையும் போயிட்டு ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கும். அதுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் போராடவும் செய்வோம். நாங்கள் அதிமுக வந்து அவசர கோலத்தில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் சொல்கிறாங்க, அந்த கருத்தை நீங்கள் எப்படி பாருங்க? அவசர கோலத்தை கொடுத்து நிச்சயமாக அவசர கோலமே கிடையாது. இதில் ஏதாவது நாங்கள் 42 ஆண்டு காலம் போராடினோம். எத்தனையோ எல்லா முதலமைச்சரையும் மருத்துவர் ஐயா பார்த்தார், எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் கலைஞர் அவர்களை பார்த்தாரு, ஜெயலலிதா அந்த அம்மாவும் பார்த்தாரு, ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் இருந்த அவரையும் பார்த்தாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலமுறை பார்த்தார் முதலமைச்சர் அந்த நேரத்தில். இவ்வளோ காலமாக அது மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடத்தினோம், லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு சென்றார்கள், ஒரே நாளில் 21 உயிர்களை இழந்தோம். இந்த 42 ஆண்டு காலத்தில் 100 கணக்கான உயிர்களை இழந்து தான் இந்த போராட்டங்களை நடத்தி தான் எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கிறது. அதனால் திடீர்னு கொடுத்ததெல்லாம் இல்லை. அது இது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சரான பிறகு 2 ஆண்டு காலம் அவரிடம் தொடர்பு கொண்டு பல போராட்டங்கள் நடத்தி அழுத்தம் கொடுத்து கொண்டு வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அதனால் இது அவசர அவசரமாக அவங்க பண்ணுறது, அதனால் இவங்க காரணம் அவங்க காரணம்லாம் அது சொல்ல தேவையில்லை. இப்போ செய்ய வேண்டியது, அரசாங்கம் செய்ய வேண்டியது என்னென்னா, கொஞ்சம் டேட்டா கம்பைல் பண்ணி மீண்டும் சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வரும். எதுங்க அதாவது மத்திய அரசு பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். புரியாமல் இது போன்ற மருந்து விலையை ஏற்றி, இப்போ எரிபொருள் விலையை பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிக்கிட்டு, அது இல்லாமல் இப்போது விவசாயிகளுடைய உரங்கள் அது விலையை ஏற்றிருக்கிறாங்க, இப்போது சுங்க கட்டணம் இது போன்ற எல்லா விலையும் ஏற்றிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நாடு தாங்காது, மக்களும் வந்து ஒரு எதிர்க்க தொடங்குவாங்க. அதில் அந்த நிலைக்கு போகக்கூடாது. அதாவது கடந்த முறை ஆளுநர் வந்து கிட்டத்தட்ட 172 நாள் நினைக்கிறேன், அவ்வளோ நாளாக வச்சுட்டு இருந்தார். 260 நாள் நினைக்கிறேன், அவ்வளோ நாளாக வச்சுட்டு இருந்தார். இப்போ மறுபடியும் மீண்டும் வந்து அது சட்டமன்றத்தில் அந்த மசோதா நிறைவேறியிருக்கிறது. அது சட்டமாக்கணும்னா ஆளுநர் வந்து ஜனாதிபதிக்கு மத்திய அரசுக்கு அனுப்பணும், ஜனாதிபதி மத்திய அரசு மூலமாக. இது இன்னும் தாமதிக்கக்கூடாது. ஏன்னா நீட் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இது மாணவர்கள் மத்தியில். ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாங்க மாணவர்கள்லாம். இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் நடப்பது தமிழ்நாட்டில் தான் நீட் சம்பந்தமாக. அது உடனடியாக ஆளுநர் மத்திய அரசுக்கு இது அனுப்ப வேண்டும். இதில் என்ன டிஸ்கஷ் பண்ண போகிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவருடைய வேலை அனுப்பணும் அவ்வளோதான், மத்திய அரசு மூலமாக வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பணும், சட்டத்தை கொண்டு வரணும். இவர் மறுபடியும் என்ன இப்போ இவ்வளோ நாளாக என்ன டிஸ்கஸ் பண்ணார், எதுக்கு இவ்வளோ நாள் தாமதிச்சார்,
மீண்டும் எதுக்கு தாமதிக்கணும்? இதெல்லாம் அரசியல பார்க்கக்கூடாது. உங்களுக்கு கடமை, நீங்க அனுப்புங்க, ரெண்டாவது வாட்டி நீங்க திருப்பி கொடுக்குறாங்க, நீங்க அனுப்பிச்சு விடணும். அதுதான் நிச்சயமா இது அரசியல் பிரச்சனை தான். அது வேற என்ன நம்ம இப்போ என்னது இல்லை, இப்போ எவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு சட்டம் நிறைவேறி மசோதா நிறைவேறி முதல் முறையாக நிறைவேறி கிட்டத்தட்ட ஒரு 250 நாட்கள் வச்சுட்டு இருந்தார். இப்போ நிறைவேறி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. முதலமைச்சர் போய் பார்த்துருக்காரு, நான் அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்காரு, இன்னும் அனுப்பலை. அது உடனடியாக செயல்னும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் இந்த நீட்டுடைய ரிசல்ட்லாம் வந்தது. அதில் சென்னையில் ஒரு கல்லூரி, திருப்போரூர் நடக்கிற வரையில் ஒரு கல்லூரியில் 914,000 ரேங்க் எடுத்த ஒரு மாணவன் வந்து மருத்துவம் சேர்ந்திருக்கிறான். அதில் எவ்வளோ மார்க்னா 108 மார்க். 108 மார்க்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15%. இப்போ சாதாரணமாக வந்து ஒரு மருத்துவம் படிக்கணும்னா தமிழ்நாட்டில் பேசிக் எலிஜிபிலிட்டி வந்து 60%. இந்த நுழைவுத் தேர்வு இருக்கு முன்பு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முன்னாடி 60% இல்லைனா அப்ளையும் பண்ண முடியாது. ஆனால் நீட்டில் 15% வாங்கிக்கிட்டு ஒரு மாணவன் இப்போ மருத்துவம் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறான்னா எந்த அளவுக்கு தரம் கெட்டு இருக்கு நீட்டுன்னு. அப்போ காசு வச்சுருந்தா தான் நீட்டு படிக்கலாம், காசு இல்லாத மாணவர்களுக்கு வந்து நீட்டு இல்லை. இதில் என்ன சமூக நீதி இருக்குது? இல்லை என்ன இயற்கை நீ நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ன இருக்குது? இது வணிகமயமாக்குது. இதில் நீட்டு வந்த பிறகு ரெண்டு விதமான வணிகம், மருத்துவ வணிகம், மருத்துவ கல்வி வணிகம். என்னென்னா, ஒன்று நீட்டு கோச்சிங் சென்டர்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நீட்டு கோச்சிங் சென்டரில் 1,00,000 கோடி ஒரு ஆண்டிற்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மிகப்பெரிய பிஸ்னஸ் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது நல்ல பணம் வச்சிருக்கின்ற மாணவர்கள் மிக குறைவாக எண்ணிக்கை எடுத்தாலும் அவங்க காசு கொடுத்தாங்கன்னா நீட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணால் நீட்டு படிக்கலாம். அப்புறம் என்ன இப்போ ஒரு நடக்குது இங்கே? ரொம்ப அநீதி. இதை உடனடியாக நீட்டை உடனடியாக அட்லீஸ்ட் தமிழ்நாடுக்குன்னா விளக்கி அதுக்கு உடனடியாக அந்த சட்டத்தை நிறைவேற்றுவார். போக்குவரத்து அலுவலர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஜாதி ரீதியாக இலாக்கா மாற்றம் செய்தார். இது எனக்கு அது தெரியலைங்க, எனக்கு தெரியாமல் நான் கருத்து சொல்ல முடியாது. அதாவது நான் பார்த்தேன், வந்தது நிறைய வீடியோவில் ஷேர் ஆகியிருக்குது. அது ஒன்று மட்டும் இல்லை, பல கவுன்சிலர்கள், ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் வந்து அவங்க அதிகாரத்தை இப்போ வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நானும் சொன்னேன், இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடித்தவுடன் நான் சொல்லியிருந்தேன். அதாவது கிட்டத்தட்ட 12,800 கவுன்சிலர்கள் கிட்டத்தட்ட திமுக கூட்டணி 10,000 கவுன்சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுவே அவங்களுக்கு பாதகமாக வரப்போகிறோம் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்ன ஒரு 6 மாதத்துக்கு பிறகு நான் நினச்சேன், இப்போ 6 வாரத்துக்கு பிறகு வந்துடுச்சு. இப்போது ஏன்னா இந்த அத்தனை கவுன்சிலர்களும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சில கவுன்சிலர்கள் 5 கோடி 8 கோடிலாம் செலவு பண்ணியிருக்கிறாங்க வெற்றி பெறதுக்கு. அந்த பணத்தை எப்படியாவது எடுக்கணும். அதற்காகத்தான் இப்போ இது போன்ற மக்களை மிரட்டி, யாராவது வீடு கட்டுறாங்கன்னா அங்கே போய் அவங்கள மிரட்டுறது, கடை வச்சுருக்காங்களோ அவங்கள போய் மிரட்டுறது, அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் இல்லை. அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டுருக்காங்க. அதை உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அதை கட்டுப்படுத்த, அவங்க கட்சிகாரனை கட்டுப்படுத்தி இது போன்ற சம்பவங்கள் நடக்க விடாமல் அது செயல்படும்.